ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது பிளாக் அண்ட் ஒயிட் இல்ல கிரே. ஊர்ல எக்கச்சக்கமான வட்டி வந்துருச்சுங்க. கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ஜெட்டு வட்டி, ஜூட்டு வட்டி, ராக்கெட் வட்டி, நித்த வட்டி, அலார வட்டி, ஏன் அணுகுண்டு வட்டி வரைக்கும் வந்துருச்சு. வட்டி வாங்குறது பாவம்னு இஸ்லாம் சொல்லுதுங்க, இந்து மதம் உழைச்சு சம்பாதிக்கணும்னு சொல்லுதுங்க, லாட்ரி வட்டி இதெல்லாம் அதர்மம்னு சொல்லுது. பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இப்பதான் ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள கேட்டு போட்டா எப்படி? ஆனா தமிழ்நாடு எங்க ஆட்சியில பிரகாசமா இருக்கு. ஆனா அந்த பிரகாசமே கந்து வட்டி குடும்பம் தாங்காம பொதுமக்கள் வச்சுக்கிற நெருப்புல இருந்து வர்ற பிரகாசம் தான். ஐயோ, டாபிக் ஆரம்பிக்க விடுங்க, சும்மா நைனு உள்ள பூந்துக்கிட்டு. அதாவது சினிமா வட்டாரத்துல கடந்த 15 வருஷமா இந்த கந்து வட்டியில ஒருத்தருடைய பேர் அடிபடும் அப்படின்னா வேற யாருமே கிடையாது, ஃபினான்சியர் அன்புச்செழியன் அவருடைய பேர் தான். 2003 மணிரத்னம் அவர்களின் சகோதரரும் தயாரிப்பாளர் ஜிவி அவருடைய மரணத்திலையும் இவரோட பேர் அடிபட்டுச்சு. இப்ப சமீபத்துல சசிகுமார் அவர்களின் உறவினரும் அவருடைய மேலாளருமான திரு அசோக் குமார் அவர்களின் தற்கொலை சம்பவத்துல அவர் எழுதி வச்ச அந்த கடிதத்திலையும் அன்புச்செழியனோட பேரு அடிபட்டிருக்கு. சினிமால கந்து வட்டி ரொம்ப பெரிய பிரச்சனை தாங்க. கந்து வட்டி சினிமா எல்லாம் கிடையாதுங்க, கோயமேடு மார்க்கெட் போய் பாருங்க, அதுதான் கந்து வட்டி. எங்க விஷயத்த சொல்ல விடுங்க, நடுவில் இப்படி கூந்துட்டே இருந்தா எப்படி அந்த உணர்ச்சி பங்கு ஒரு பேட்டி அளித்தார் நடிகர் விஷால் அவர்கள். என்ன சொல்லியிருந்தார், அன்புச்செழியன் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும், அவருக்கு ஆதரவா எந்த எம்எல்ஏ மந்திரி யார் வந்தாலும் நாங்க சும்மா விட மாட்டோம் சொல்லிட்டு இருந்தார். நெட்வொர்க் அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியுமா? இத்தனை நாள் இந்த பிசினஸ் என்ன பின்னணி இருக்குங்க? லெட்டர் பாருங்க, எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ இருங்க சார், இப்படி கந்து வெட்டி மாஃபியா நடத்தும் அன்புச்செழியன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பக்கமா சினிமாக்காரர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிற அதே நேரத்துல ட்விட்டர்ல திரு சீனு ராமசாமி அவர்கள் உள்ள வந்து அவர் ரொம்ப நல்லவர், அவருடைய பேரை தேவையில்லாம கெடுக்கிறாங்கன்னு ஒரு பாயிண்டோட வந்தாரு. அப்புறம் நடிகர் விஜய் ஆண்டனி, அப்புறம் இயக்குனர் சுந்தர்சி, அப்புறம் அவரை தொடர்ந்து அப்புறம் நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள், நான் தயாரிப்பாளரானதே திரு அன்புச்செழியனால் தான், அவர் இல்லைன்னா இந்த மாதிரியான நிறைய பேர் சினிமாவில் வாழ்ந்திருக்கவே முடியாது அப்படின்னா. அப்புறம் கலைப்புலி எஸ் தானு அவர்கள், திரு டி சிவா அவர்கள்லாம் வந்து அவர் ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், அவரால் வந்து சினிமா பல வாழ்ந்துதான் இருக்கு, இந்த தப்பான தகவல் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அட ஆமாங்க, சினிமானா என்ன, வியாபாரம் தானே, அதுக்கு தானே காசு வாங்குறீங்க. இப்போ கடன் வாங்கினா கடன் கொடுத்தவன் கேட்க மாட்டானா என்ன, திருப்பி கொடுத்தானே ஆகணும். அதுதானே சினிமாக்காரங்க மற்றவங்களாம் கேட்குறாங்க, காசு வாங்கினா கொடுக்குற மாதிரி நீங்கள் வேலையை பார்க்கணும். இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த அன்புச்செழியனோட கந்து வட்டி பிரச்சனால் பெரிய அளவில் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி கொண்டிருந்த தேவயானியின் கணவரும் இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் வந்து தட்டாலடியாக வந்து அவர் ரொம்ப டீசண்டுங்க, அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாதுன்னு பெல்ட்டி அடிச்சிருக்காரு. ஆனால் திரு அன்புச்செழியனை குறை சொல்கிறது சரியில்லைங்க. அதாவது இப்போ மார்வாடிங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வட்டி கொடுத்து சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு தமிழன் வந்து வட்டி கொடுக்கும்போது தானே உங்களுக்கு இப்படி பிரச்சனை வருது கேள்வி கேட்குறீங்க? 6% வட்டி கொடுத்துருக்காங்க சினிமாவில் மார்வாடிகள், அன்புச்செழியன் வந்து 2.5% 3% தான் கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு கந்து வட்டியா? என்னங்க நீங்கள் போயிட்டு என்னையா திடீர்னு மாறிட்டேன், என்னங்க அதுக்குள்ளே மாறிட்டுங்க? நம்ம நடிக்கிற படத்துக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்களாம், தலையே கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்கன்னா சும்மாவா? இவங்க பப்புலாம் நம்ம தளபதி கிட்ட வேகாது. ஆனால் விஷயத்தை திசை திருப்பாதீங்க, பாயிண்ட்டுக்கு வருவோம். விஷயம் இதுதான், திரு அன்புச்செழியன் அவர்கள் ஃபினான்ஸ் பண்ணுற படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம்னா 100 கோடி ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்க. இப்போ உலகநாயகன் படம்னா 50 கோடி ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணுவாங்களாம். இப்போ சமீபத்தில் இவர் இறந்து போன அசோக் குமார் அவர்கள் சம்பந்தப்பட்ட படமான கொடிவீரன் அப்படிங்கிற படத்துக்கு 25 கோடி ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. சினிமாவில் 75% ஆஃப் ஃபினான்ஸு யார் அது, திரு அன்புச்செழியனோட ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் தற்கொலை பண்ணி உயிர் மாய்த்து கொண்ட திரு அசோக் குமார் அவர்கள் சசிகுமார் அவர்களின் உறவினருங்கிறனால சினிமாக்காரர்கள் நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க. சினிமா முகங்கள் நிறைய பேர் குரல் கொடுக்குறதுனால நியூஸ் சேனல்ஸ்லாம் இதை பூஸ்ட் பண்ணி சென்சேஷன் நியூஸாக இதை வெளியில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கந்து வட்டி பிரச்சனை பெரிய பூதாகாரமாக வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, கண்டவெல்லாம் யூடியூப்ல கருத்து சொல்றான், டி ஷர்ட் ஒன்று மாட்டிக்கிறான், மேல சட்டையை மாட்டிக்கிறானுங்க, அநியாயம். ஆமா, ஆனா இதே திருநெல்வேலியில ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே கந்து வட்டி பிரச்சனையினால ஏழ்மையால இதை சமாளிக்க முடியாம கலெக்டரேட்ல தீக்குளித்து இறந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் எத்தனை சினிமாக்காரர்கள் இதுக்கு குரல் கொடுத்தாங்க? சினிமா இண்டஸ்ட்ரியை விமர்சிக்காத, சினிமால உனக்கு சான்ஸ் கிடைக்காது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் கந்து வட்டியால் கடனை திருப்பி கட்ட முடியாமல் அவங்களுக்கு விவசாயம் அப்படியே முடியாமல் போய் சொத்து உடைமைகள் எல்லாத்தையும் அடமானம் வச்சு நடுத்தெருவுக்கு வந்து நிற்கிற நிலைமை இருந்துகிட்ருக்கு. தற்கொலை பண்ணி சாகுற விவசாயிகளோட நிலைமை எத்தனை இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஒரு இன்டர்வல் பிளாக் வைக்கிறோம். ஹீரோ அப்படியே ஸ்லோ மோஷனில் கேள்வி கேட்டு நடந்து போகிறார்.
அப்படியே செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா எப்படி கந்து வட்டி பிரச்சனையா தமிழ்நாட்டுல இருந்து அவரு கலையறாரு, அதுக்கான பிளாட் தான் சார் செகண்ட் ஹாஃப். நல்லா ஃபினான்சர் இருந்தா சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் போகும் சார், வேற ஒன்றும் வேணாம். அன்புக்கு நான் அடிமை, அன்புக்கு நான். பாட்டு நல்லா இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குரல் இருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.